இது வரைக்கும் வெட்டி விலாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ இந்த ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். எங்க எதை வச்சு நம்ம சாண்ட்விச் பண்றது நம்ம ஓகே வந்துட்டோம் அவ்வளவு பண்ண சொல்லிட்டா என்னங்க சத்தம் இல்ல வெங்காயம் வெஜிடபிள்ஸ்லாம் கிடையாது எதை வச்சு சாண்ட்விச் பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமா எதுவுமே கிடையாது எல்லாமே கடையில போய் தான் நீங்க வாங்கிட்டு வரணும். ஒண்ணுமே இல்லையா வீட்டுல? ஒண்ணுமே இல்ல. அப்படியே ஒரு வாரத்துக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் மளிகை சாமானும் வாங்கிட்டு வந்து போட்டுருங்க. திறப்பு தரமான சம்பவம். சமைக்கலாம்னு சமைக்கிட்டு வந்தா மளிகை சாமான் வாங்கிட்டு வரது வெளில போகணும். ஏடா அந்த மாஸ்க இந்த சாண்ட்விச் பண்ணுறதுக்கு முக்கியமாக வந்து க்ரீன் சட்னி ஃபஸ்ட்டு செஞ்சுக்கணும். ஸோ அந்த க்ரீன் சட்னி செய்கிறதுக்கு என்னென்னலாம் தேவை அப்படின்றத இப்போ பார்த்துடலாம். ஓகே. பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி, பூண்டு, இஞ்சி, பாதாம். இந்த பாதாம் வந்து நான் எக்ஸ்ட்ராவாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த பாதாம் பருப்பு வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ஒரு வேறு ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்றதுனால தான் இந்த பாதாம் சேர்க்கறது. ஓகேவா? உங்களுக்கு விருப்பம் தான் சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு ஸ்டஃபிங். இந்த சமோசா கூடலாம் தீனி வைப்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான் வந்து நம்ம சாண்ட்விச்சுக்கும் வைப்போம் இல்லையா. அதுக்கு நான் என்னென்ன எடுத்துருக்கேன் அப்படின்றத சொல்கிறேன். தக்காளி, உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, காலிஃப்ளவர், பீன்ஸ், கேரட், என்கிட்ட இருக்கிற வெஜிடபிள்ஸ் இவ்வளோ தான். இதை வச்சு தான் நீ சாண்ட்விச் பண்ண போகிறேன். ஸோ இதெல்லாம் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்தது இந்த சாண்ட்விச்சுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ரெட்டு அண்ட் சீஸ். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் உருளைக்கிழங்கையும் காலிஃப்ளவரையும் வேக வச்சுடுங்க. ஏன்னா நம்ம கட் பண்ணி முடிக்கிறதுக்கும் இது வெந்து முடிக்கிறதுக்கும் டைம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சைட் பை சைட் நம்ம க்ரீன் சட்னிக்கு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, அது எல்லாமே அரைச்சி வச்சுட்டிங்க வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம கட் பண்ணி முடிக்கவும் இது வெந்து முடிக்கவும் கரெக்டாக இருக்கும். ஈஸியாக சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். இந்த தக்காளி, வெங்காயம், கேரட், பீன்ஸ், ஸோ இந்த சீஸ் சாண்ட்விச், அதுக்கு வந்து நீங்கள் எது போட்டாலும் சரி ரொம்ப உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடி 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 பொடியாக நறுக்கி போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எனக்கு தான் பொறுமை இல்லை. ஸோ அவ்வளோ பொடி பொடியெல்லாம் வெட்டுறதுக்கு டைமும் இல்லை. அதனால் சர 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 சரன்னு வெட்டி போட்டு போவோம். வழக்கம் போல் அடுப்பு பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சீரகம் போட்டுக்கோங்க.
சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா வெங்காயம், அந்த வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிருங்க. எந்த ஒரு டிஷ்ஷாக இருந்தாலும் வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக, அதாவது கோல்டன் ஃப்ரை ஆகிற மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வெட்டி வச்ச கேரட் அண்ட் பீன்ஸை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். தக்காளி போகிறதுக்கு முன்னாடியே கேரட் அண்ட் பீன்ஸை போட்டு வதக்கிடுங்க, ஏன்னா கேரட் பீன்ஸ் வந்து கொஞ்சம் வதங்கிறதுக்கு லேட்டாகும். அதனால் வந்து கேரட் பீன்ஸை ஃபஸ்ட்டே போட்டு வதக்கிடுங்க, அதாவது வெங்காயம் வதங்கிறதுக்கு அப்புறமா கேரட் பீன்ஸை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போ கேரட் பீன்ஸ் எல்லாமே சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தக்காளி போட்டு வதக்க ஆரம்பிக்கலாம். பாடி கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தக்காளி, வெங்காயம், கேரட்டு, பீன்ஸ் எல்லாம் பக்காவா வதங்கி ஒரு மாதிரி மசிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம போட வேண்டிய மசாலாவெல்லாம் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா, அரை ஸ்பூன் சாட் மசாலா, தேவையான அளவுக்கு காரப்பொடி சேர்த்துருக்கேன், அதாவது வெறும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கிறேன், ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிட்டாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் காரம் அதிகமாக போட்டுக்கலாம், காரம் கம்மியாக சாப்பிட்டாங்கன்னா காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கலாம். நான் வந்து க்ரீன் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா, அதில் வந்து நிறையா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கறதுனால காரம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் வந்து ஒரு அரை ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் காரத்தூள். இப்போ மசாலாலாம் போட்டு சூப்பராக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் போட்டு விட்டுடலாம். சாண்ட்விச்சுக்குள்ள வைக்க போற மசாலாலாம் சூப்பரா வதங்கி வந்துருச்சு. இதான் நம்ம சாண்ட்விச்சுக்குள்ள வைக்க போற வெஜ் மசாலா, செமையா வந்துருக்குல்ல. இப்போ சாண்ட்விச் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ ஒரு பிரெட் எடுத்துக்கிட்டு அந்த பிரெட்டில் சாண்ட்விச்சுக்காகவே பிரத்யேகமாக தயாரித்து வச்ச க்ரீன் சட்னி இருக்கு இல்லையா, அதை எடுத்து தடவ ஆரம்பிங்க. ஆக்சுவலாக அதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்குன்ற ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஏன்னா செம்ம காரமாக இருக்கும். நல்ல விஷயமா அதில் புதினா கொத்தமல்லி சேர்த்து அரைச்சிருந்தாலுமே கூட பச்சை மிளகாவும் கூட சேர்த்துருக்கோன்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஏன்னா காரம் அதிகமாக சாப்பிட்றோம் அப்படின்றவங்க வச்சு வெளுத்து வாங்குற அளவுக்கு நிறைய சட்னி எடுத்து வச்சுக்கலாம். ஆனால் காரம் கம்மியாக சாப்பிட்ணும் அப்படின்றவங்க வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா மசாலாவில் காரப்பொடி சேர்த்துருக்கோம், இதில் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், ஸோ காரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்றனால கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ க்ரீன் சட்னி தடவி முடிச்சாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சாண்ட்விச்சுக்காகவே செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு மசாலா, வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட்டு மற்றும் பல மசாலாக்கள் கலந்து ஒரு கலவையை ரெடி பண்ணி மசாலான்ற பேரில் வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து மேலே தடவி வச்சிடலாம். இப்போ அதுக்கு மேலே ஒரு குடமிளகாயை ரவுண்டாக வெட்டி வச்சிடலாம். இந்த குடமிளகாய் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்றதுனால வச்சுருக்கேன், உங்கள்கிட்ட இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க, ஏன்னா ஜஸ்ட் ஒரு ஃப்ளேவருக்காக வைக்கிறது தான். அதுக்கு மேலே சீஸ் வச்சிடலாம். இப்போ அந்த சீஸுக்கு மேலேயும் ஒரு பிரெட் வைக்கணும். அப்படி வைக்க போகிற பிரெட்டுக்கு உள்பக்கமாக அந்த க்ரீன் சட்னியை தடவி மேலே வச்சிடலாம். இப்போ
இப்போ நமக்கு ஒரு சீஸ் வெஜ் சாண்ட்விட்ச் ரெடியாக இருக்குது. இதை அப்படி டோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். வாங்க எப்படி டோஸ்ட் பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு தவாவோ இல்லை தோசைக்கல்லோ எடுத்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற தவாவோ தோசைக்கல்லோ சூடானதுக்கு அப்புறமா அதில் நெய் அப்படி இல்லைனா வெண்ணெய் அப்படி இல்லைனா சாதாரணமான சமையல் எண்ணெய் கூட ஊற்றி டோஸ்ட் பண்ணலாம். நான் நெய் எடுத்திருக்கேன், ஏன்னா நெய் ஊற்றி பண்ணால் தான் ரொம்ப ஒரு மாதிரி மனமாக சூப்பராக இருக்கும். அதனால் நான் நெய் எடுத்திருக்கேன். உங்கள் வீட்டில் எண்ணெய் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தவாவில் நம்ம போட்ட நெய் இப்போ பக்காவாக மெல்ட் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் பிரெட்டை டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் பிரெட்டை டோஸ்ட் பண்ணும்போது ரெண்டு பக்கமும் கருகாத அளவுக்கு திருப்பி திருப்பி போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும், இந்த வெங்காயம் வதக்கும் போது பொன்னிறமாக வரும் இல்லையா, அதே மாதிரி இந்த பிரெட்டை திருப்பி திருப்பி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலரில் வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்துடலாம். கோல்டன் கலரில் வர்றது மட்டும் இல்லை, உள்ளே நம்ம வச்சுருக்கோம்ல சீஸு அது கூட அப்படியே லைட்டாக மெல்ட் ஆகிற மாதிரி தெரியும். அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்துங்க வச்சுக்கோங்க, சூப்பராக இருக்கும். சீஸ் சாண்ட்விச் டோஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு, இதை கட் பண்ணி பார்க்கலாம் உள்ளே எப்படி இருக்குது அப்படின்றத. வாவ், கட் பண்ணும்போதே அப்படியே செம்ம க்ரன்ச்சியாக உள்ளே இறங்குது நைஃபு. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த சீஸு நம்மளுடைய அந்த வெஜ் மசாலா சட்னி எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு மாதிரி ஜெல்லு மாதிரி செம்மையாக இருக்குது. ஆகா, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வரேன், நீங்களும் சாப்பிட்ணும் அப்படின்னா இதே மாதிரி செஞ்சு பழகி சாப்பிட்டுட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத.